சிவா வந்து என்ன சொல்றது, அவரு நீங்க வாங்க சிவா ஒரு படம் பண்ணலாம், உங்களுக்காக ஒரு கதை பண்ணலாம், ஒரு பிளாட்ஃபார்மா இது இருக்கட்டும். அது ஏன்னா அவருக்குள்ள அப்படி ஒரு டேலண்ட் இருந்தது எனக்கு தெரிஞ்சது. கண்டிப்பா இவர் ரொம்ப டேலண்டடு. இது வந்து நான் மெரினா பார்த்தோ இல்லை அவருடைய மிமிக்ரி ஷோஸ் பார்த்தோ நான் முடிவு பண்ணல. ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் உட்காந்துருக்கும் போது அவர் அங்கே காம்பேரிங் பண்ணிட்டு இருந்தார். அங்கே பார்த்து தான் நான் சொல்லிட்டு இருந்தேன், டெஃபினட்டாக இந்த பையனை எப்படியாவது யூஸ் பண்ணோம், ரொம்ப டேலண்டட், பயங்கர டைமிங் இருக்குது இந்த பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். த்ரீல அப்புறம் ஒரு என்னுடைய ஃப்ரெண்டாக நடிக்க கூப்பிட்டு ஒரு மூணு நாலு நாளில் நான் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், இது ரொம்ப பெரிய பிளண்டர், இது ரொம்ப பெரிய தவறு, அவருக்கு ரொம்ப பெரிய தவறு செய்கிறோம் நம்ம, அவர் இந்த மெட்டீரியல் கிடையாது, அவர் ஒரு ரியல் ஹீரோ மெட்டீரியல் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுது. இப்போது இந்த படத்தோட கதாநாயகி சொல்லும்போது ரியல் ஹீரோ ரியல் ஹீரோன்னாங்க. சிவகார்த்திகேயனும் ரியல் ஹீரோ தான். ஒரு திருச்சியில் இருந்து அங்கேருந்து படிச்சுட்டு வந்து இங்கே வந்து டிவியில் வேலை செஞ்சு அப்புறம் மிமிக்ரி பண்ணி என்னெல்லாம் பயங்கரமாக கலாச்சிருக்காரு மிமிக்ரி பண்ணுறங்கிற பேரில், அதெல்லாம் பண்ணி முடித்து இவ்வளோ தூரம் வந்து ஒரு ஒரு படத்தில் காமெடியை நான் நடித்து, அப்புறம் இரண்டு கதாநாயகர்களாக நடித்து, அப்புறம் சோலோவாக ஒரு ஹீரோவாக நடித்து இன்றைக்கி வெற்றி பெற்று இங்கே ஒருத்தர் சொல்லும்போது சொன்னார், நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிறாரு, சுனாமிலே ஸ்விம்மிங்கை போட்டு வந்திருக்காரு. அப்போ அவரும் ரியல் ஹீரோ தான். ஸோ அதை நான் கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். ஆனால் என்ன, அவர் பிஇ படித்தவர், எம்பிஏ பிபிஎஸ் ஏதோ சொல்கிறாங்க, அதெல்லாம் நமக்கு தெரியாது, நான் ப்ளஸ் ஒன் ஃபெயில். ஸோ இந்த மாதிரிலாம் படித்தவன் தெரிஞ்சா அச்சை அப்படின்னு சேர்ந்துருக்கவே மாட்டோம் கூட, எனக்கு இதெல்லாம் தெரியாமல் போச்சு. நிறையா படிச்சிருக்கீங்க சிவா, எனக்கு அவ்வளோ படிப்பறிவுலாம் கிடையாது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்களை இந்த மேடையில் பார்க்க. நான் சிவாட்ட அடிக்கடி சொல்லுவேன், சிவா நான் இப்போ சொல்கிறேன் இது கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும், ஒரு மேடை இருக்கும், அந்த மேடையில் முதல்ல நான் ஏறுவேன், அதுக்கான ஒரு கைத்தட்டல் இருக்கும், எனக்கு அப்புறம் நீங்கள் ஏறுவீங்க, அதை விட ஜாஸ்தி இருக்கும், இந்த நாள் ரொம்ப தூரம் இல்லை, அன்னைக்கு தட்டுற முதல் கை என் கையாக தான் இருக்கும் அப்படின்னு நான் சிவாட்ட அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கேன். நான் இப்போயும் இந்த மேடையிலையும் நான் அதையே சொல்கிறேன், நிச்சயமாக இது ஒரு நாள் நடக்கும், அப்போ முதல்ல கைத்தட்டுறது நானாக தான் இருப்பேன். எனக்கு சின்ன வயசில், நான் எங்கள் வீட்டில் நாலாவது, எனக்கு அண்ணன் ரெண்டு அக்கா இருக்காங்க, நான் நாலாவதாக பிறந்த பையன், சின்ன பையன், எனக்கு தம்பி இல்லைன்னு எனக்கு ரொம்ப ஃபீலிங் இருக்குது சின்ன வயசுலேருந்தே. எங்கள் அண்ணன் என்ன வேலை வாங்கிட்டே இருப்பான், கீழே விளையாண்டுருப்பேன் நான், மூணு ஃப்ளோர் கீழே விளையாண்டுருப்பேன், மேலேருந்து கத்தி கத்தி கூப்பிடுவான், வாடா வாடான்னு, ஏதோ தலைப்போகிற விஷயம் அடிச்சு பிடிச்சி படிக்கட்டு ஏறி மேலே போவேன், அந்த ஃபேனை போடுற அப்படின்வான், அவர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பார் அவர். ஸோ இந்த மாதிரிலாம் எனக்கு பயங்கரமாக வேலை வாங்கிட்டே இருப்பான். ஸோ எனக்கு ஒரு தம்பி இல்லையே அப்படின்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்திருக்கேன். சிவா என் தம்பி மாதிரி, அவர் ஃப்ரெண்டுக்கும் மேலே ஃப்ரெண்டுக்கும் மேலேன்னாரு, அவர் எனக்கு தம்பி, ஃப்ரெண்டுக்கும் மேலே தான், அதுக்கும் மேலே தான், அப்படி தான் நான் சிவாவை பார்க்குறேன். இனி எந்த இடத்துல எந்த கட்டாயத்தில் தோளில் தோல் கை கால் எது வேணாலும் கொடுத்து நான் உங்கள் கூட தான் இருப்பேன். நான் நிச்சயமாக நீங்கள் இன்னும் பெரிய பெரிய உயரத்துக்கு போக நான் கூட தான் இருப்பேன். நீங்கள் கொஞ்சம் நல்லவர் கொஞ்சம் கெட்டவர், அது என்ன சொல்கிறது, எதுக்காக இவ்வளோ அஃபெக்ஷன் உங்கள் மேலே எனக்கு தெரியல, அது பட் இருக்குது அவ்வளோதான். மேடையில் தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை தான், பட் தோணுச்சு சொல்லிட்டேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. மற்றபடி அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது சார், ஊதா செமையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பாட்டு. படமும் சரி பாடல்களும் சரி ரொம்ப பெரிய வெற்றியாக இருக்குது. ஊதா ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன், ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்.